இந்தாங்க சார். மாமி 2 மினிட்ஸ் இரு, வந்துறேன். ஓகே. அவ்வளோதானா சார்? அவ்வளோதான். சார் நான் கிளம்பிட்டா சார்? ஆ சரிம்மா. தேங்க் யூ சார். லவ் மேரேஜா? வாழ்க வாழமுடன். தம்பி நல்லா படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். அந்த பொண்ணுகிட்ட அப்படியே ஒரு கையெழுத்து வாங்கிக்க. இந்தாம்மா. மாசம் அஞ்சுக்குள்ள வெட்டி வந்துருச்சுன்னா நீங்க அண்ணனை எப்பவுமே சிரிச்ச முகத்தோட பார்க்கலாம். பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்க. உன் கையாலேயே பணம் வாங்கிக்கமா. தேங்க்யூ சார். உங்க பொண்ணா? ஆமா சார். பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. அதெல்லாம் நேரே கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கோ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பெருமாள். வாழ்க வளமுடன். வரட்டா சார். வாங்க மேடம். என் பொண்ணு எங்க சார்? பொண்ணு பத்திரமா இருக்கா சார்? பிரியா எங்க சார்? என் பணத்தை கொடுத்துட்டு உன் பொண்ணை கூட்டு போ சார். இப்ப எங்கிட்ட பணம் இல்ல, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் உங்க பணத்தை கொடுத்துருவேன். எவ்வளவு நாள்? 6 மாசம் ஆச்சு, இன்னும் வட்டியே வரல. என்னை பார்த்தா சத்திரம் கட்டி வச்சு வரவங்க போறவங்களுக்கெல்லாம் அன்னதானம் போடுற ஆள் மாதிரி தெரியுதா? பணத்தை கொடுத்துட்டு உன் பிள்ளைய கூட்டு போ. இன்னும் 2 நாள்ல என் பணம் எனக்கு வரணும். இல்லனா உன் பிள்ளைய மறந்துடு. தாய்லாந்துலாம் நல்ல வேலை தராங்களாம். குழந்தைக்கு நான் போலீஸ் கிட்ட போவேன். போலீஸா? போ போடி. நீ சொன்ன போலீஸ் இதோ வந்து என்கிட்ட காசை வாங்கிட்டு வாலாட்டிட்டு போகுது. பார்த்தல, நீ வர்ற வரைக்கெல்லாம் உன் புள்ள பத்திரமா இருக்கும்னு என்னால கேரண்டி கொடுக்க முடியாது. நல்ல வேலை வந்தா தள்ளி விட்டு போயிட்டே இருப்பேன். திவ்யா ஏண்டி அழற? என்னால என்ன பண்ண முடியும்? என்ன இப்படி தனியா தவிக்கி விட்டுட்டு போயிட்டான். பேசாம நானும் செத்துடலாம்னு நினைக்கிறேன். வாய் மூடு. செத்துட்டா எல்லாம் சரியா போயிடுமா? நான் வாழ்றது தியாக்காக தான். இப்ப அவளையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அவளுக்கு ஒண்ணும் ஆகாதவ, வந்துருவா. எப்படி என்னால அவ்வளவு பணம் எப்படி அரேஞ்ச் பண்ண முடியும்? பண்ணலாம். திவ்யா நான் எங்க வேலை பாக்குறேன்னு உனக்கு தெரியுமா? நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க மாதிரி நான் கால் சென்டர்ல வேலை பார்க்கல. ஆக்சுவலா நான் ஒரு கால் கேர்ள். என் குடும்ப சூழ்நிலை, அவங்களை காப்பாற்ற எனக்கு வேற வழி தெரியல. இங்கே ஒன்று கொடுத்தாதான் இன்னொன்று கிடைக்கும். எல்லாமே கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். அதான் நிஜம். இங்கே நீ எதையும் இழக்க தயாரா இல்லைன்னா உனக்கு எதுவுமே கிடைக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நியாயமாக தான் இருக்கேன். என் ஃபேமிலியில் எல்லாரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. நான் செய்கிறது சரின்னு நான் சொல்லலை, ஆனால் தப்பு இல்லைன்னு தான் சொல்கிறேன். கிளம்புறேன்.
இதை போட்டுக்கோ. நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க நமக்கு எவ்வளோ ரேட்டுன்னு. ஃபேமிலி கேர்ள்னா ஒரு ரேட்டு, காலேஜ் கேர்ள்ஸ்னா அதிகம், மாடல்ஸ்னா அள்ளி இறைப்பானுங்க, வள்ளலுங்க. புதுசுக்கு இங்கே வாரி அரைக்கிற கூட்டம் நிறைய இருக்கு. குமாருக்கு உன் நம்பர் கொடுத்துருக்கேன், அவன் உன்னை கூப்பிடுவான். பயப்படாத, ஒன்றும் ஆகாது. எதாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு. சீக்கிரம் ரெடியாகு. சொல்லு குமாரு. ஏதோ புது பார்ட்டி இருக்குன்னு சொன்னல்ல, இப்ப ரெடியா? ஆ ரெடி தான். பாத்து குமாரு, வேற வழி இல்லாம வரா, சில்ட்ரன் கிட்ட அனுப்பிடாத. நான் அவளை பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. ஹலோ திவ்யாவா? காவியா தான் நம்பர் கொடுத்தா. உன் வீட்டு ரோட்டு முனையில ரெட் கலர் கார்ல பார்ட்டி வந்து பிக்கப் பண்ணிக்குவான். ஏதாவதுன்னா எனக்கு உடனே கால் அடிச்சிரு, நான் போனை காது பக்கத்திலே தான் வச்சிட்டு இருப்பேன். புரிஞ்சுதா? வச்சிடறேன். இதை முதல்ல கைட்டி வைக்கணும். இந்த பாதை என்னை எங்கே கூட்டிட்டு போகும்னு தெரியாது, ஆனால் நான் போய் தான் ஆகணும். எதையாவுக்காக தியா, நாளைக்கு இந்த உலகம் என்னை பார்த்து என்ன சொல்லும்னு தெரியாது. நீ மட்டும் என்னை நம்பு, அது போதும் எனக்கு.